பர்சனல் பிராண்டிங் பண்ணுறதுல இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு இருக்குது, சோஷியல் மீடியாவோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். சோஷியல் மீடியாவை லிவரேஜ் பண்ணுங்கள், அதாவது என்ன சொல்கிறேன்னா சோஷியல் மீடியாவை நல்லா யூஸ் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா இட்ஸ் நாட் அ என்ன சொல்கிறது, இது ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. இட் இஸ் யார் ஸ்டேஜ், இது வந்து உங்களுக்கான ஒரு ஸ்டேஜ். அந்த இடத்துல நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பவர்ஃபுல்லான கண்டென்ட்டை உங்களோட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்டைஸை வந்து நீங்கள் நாலேஜாக கான்டென்ட்டாக கொடுக்கும்போது பீப்புள் உங்களை ஈஸியாக கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஒரு ஆத்தென்டிசிட்டியை க்ரியேட் பண்ண முடியும், உங்கள் இண்டஸ்ட்ரியில் பீப்புளோட கனெக்ட் பண்ண முடியும், ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். அந்த ட்ரஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உங்களுக்கு பிஸ்னஸ் ஆகும், லீடாகவும் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நிறைய நெட்ஒர்க்கிங் ஈவெண்ட்ஸை பார்க்குறோம். நெட்ஒர்க்கிங் ஈவெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து மாதத்தில் ஒரு நாள், இல்லை வாரத்தில் ஒரு நாள், 2 weeks ஒரு தடவை இப்படி தான் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும், அதில் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, கனெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் சோஷியல் மீடியா, எஸ்பெஷலி சோஷியல் மீடியா பார்த்தீங்க அப்படின்னா 24/7 நெட்ஒர்க்கிங் ஈவெண்ட். நீங்கள் எப்போ வேணாலும் 24 hours நீங்கள் அதில் நெட்ஒர்க் பண்ண முடியும், உங்களோட கான்டென்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும். அது வீடியோவாக இருக்கலாம், பிளாகாக இருக்கலாம், இதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஷேர் பண்ணி பீப்புளோட கனெக்ட் பண்ண முடியும். நான் முன்னே சொன்ன மாதிரியே சொல்கிறேன், இங்கே பீப்புள் வில் கனெக்ட் வித் பீப்புள், இட்ஸ் நாட் அபவுட் ப்ராடக்ட். ப்ராடக்டோடயோ சர்வீஸோட யாரையும் கனெக்ட் பண்ணிக்கிறதுல பீப்புளோட தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பீப்புளோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சோஷியல் மீடியாவை லிவரேஜ் பண்ணணும். சோஷியல் மீடியா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை, இட் இஸ் யுவர் ஸ்டேஜ். தேங்க்யூ.